இருக்கிற கடவுளே இவர் தான் ரொம்ப பவர்ஃபுல். எப்படி சொல்ற? அப்படிதான்ப்பா, புராணத்துல சொல்லிருக்காங்க. எல்லா கடவுளையும் கும்பிடுறதுக்கு முன்னாடி முதல்ல விநாயகரை கும்பிட்டாதான் எந்த காரியமும் வெற்றி அடையுமா. ஓஹோ, அதனால நாம சேர்றதுக்கு முதல்ல விநாயகரை வேண்டிக்கோ. ஒரு நிமிஷம் வாங்க. சரி, இப்ப நான் குங்குமத்தை கையில கொடுக்கணுமா இல்ல என் கையால உன் நெத்தியில வச்சு விடணுமா? உங்க கையால நெத்தியில வச்சு விட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ பார்த்து சிரிக்கல, நான் பறக்க தொடங்கிட்டேன். அவன் பேசி சிரிக்கல, நான் உருக தொடங்கிட்டேன். எனக்கு மட்டும்தான் இவளை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல. பிளானுக்குள்ள பிளான போட்டுட்டே இருக்கா. எப்படியும் ஒரு டிராமா பண்ண போறா, அது மட்டும் நல்லா தெரியுது. எனக்கு ஞாபகம் இல்லையே, வேற யாருக்கு பிறந்த நாள்? அருண் மேடம், உங்களுக்காவது ஞாபகம் இருக்கா இன்னைக்கு யாரோட பிறந்த நாள்னு? மேடம், இன்னைக்கு என் தங்கச்சி சக்தியோட பிறந்த நாள். அட, ஆமால. மம்மி, இப்ப புரியுதா அந்த மூணாவது அர்ச்சன சீட்டு யாருக்குன்னு? புரியுது. நீ சரியா தான் சொல்ற. சக்திக்கும் சேர்த்து இன்னொரு அர்ச்சன சீட்டு வாங்கிட்டு வாங்க. Oh.
மேடம் இந்தாங்க. ரெண்டு அர்ச்சனை பண்ணணும் சாமி. அனிதா ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம், அப்புறம் சக்தி ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம். நடக்கிற கூத்த பாரு. அவ வளர்த்த பொண்ணுக்கும் அர்ச்சனை பண்றா, அவளுக்கு பிறந்த பொண்ணுக்கும் அவளோட பொண்ணுன்னு தெரியாமலே அர்ச்சனை பண்றா. கடவுளே, என் பொண்ண இந்த கொடிய நோயிலிருந்து நீதான் காப்பாத்தணும். அவ 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும். கடவுளே, நான் நினைச்சது எல்லாமே நடந்துட்டு இருக்க. நான் எப்படியாவது அந்த ருத்ரா சாம்ராஜ்யம் மொத்தத்தையும் என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அதுக்கு நீ தான் அருள் புரியணும். நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துருச்சுன்னா உன்னோட கோயிலுக்கு நான் ஒரு பெரிய நன்கொடையே கொடுக்கறேன். கடவுளே, ருத்ராம்மா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். சிவா சாரும் என்னையும் நீ தான் சேர்த்து வைக்கணும். அனிதா அம்மாவை கேன்சர்ல இருந்து எப்படியாவது நீ தான் காப்பாத்தணும். நானும் சக்தியும் என்னைக்கு ஒன்னு சேர்றோமோ அன்னைக்குதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். அந்த நாள் கூடிய சீக்கிரமே வரத்துக்கு நீதான் எனக்கு அருள் புரியணும். நாம இது வரைக்கும் சிவாவுக்கும் அனிதாவுக்கும் தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். நம்ம அனிதாவுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குன்னு தெரிஞ்சும் கூட அவளோட கடைசி ஆசையா சிவாவை தனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நம்ம கிட்ட கேப்பான்னு நினைச்சோம். ஆனா நம்ம அனிதா அப்படியே அதுக்கு நேர்மாறா சக்திக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும், அதுதான் என்னோட கடைசி ஆசைன்னு சொல்லிட்டாளே. யார் யாருக்கு என்ன தலையில் எழுதிருக்கோ அதான் நடக்கும் ருத்ரா. நாமளும் சிவாவுக்கும் அனிதாவுக்கும் ஒரு 2 தடவை கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். ஆனா கடைசி நிமிஷத்துல அந்த கல்யாணம் நின்னு போச்சு. கடவுள் என்ன முடிவு பண்றாரோ பார்க்கலாம். ஏ அனிதா, என்னதான் பிளான் வச்சிருக்க? எதையுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. வர வர நீ பண்ற விஷயம் எல்லாம் ரொம்ப சஸ்பென்ஸாவே இருக்கு. ஆனா ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்ண போறேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அத்தை, நான் எப்போ பிளான் போட்டு உங்ககிட்ட சொன்னாலும் அந்த பிளான் சொதப்பு தான் செய்து. அதனால தான் இந்த வாட்டி பிளான் போட்டு உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இது வரைக்கும் நீங்க வேடிக்கை பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி இதுக்கப்புறம் நடக்க போறதையும் வேடிக்கை மட்டும் பாருங்க. ஏன்னா இந்த வாட்டி ஜெயிக்க போறது இந்த அனிதா தான். நானாடி சொதப்புறேன். ஒவ்வொரு தடவையும் பிளான் போட்டு பக்காவா சொதப்புறது நீ. 2-3 தடவை நான் தான் உன்னை காப்பாத்தி விட்டுருக்கேன். ஆனா இன்னைக்கு நீ என்னடானா என்னாலதான் எல்லாமே சொதப்புச்சுன்னு சொல்ற. அப்படி நீ என்ன தனியா பிளான் பண்ண போறேன்னு நானும் பார்க்க தானே போறேன். என்னத்த என்ன, என் பிளான் எதுவும் சொதப்புமானு யோசிக்கிறீங்களா? இல்ல அனிதா, நீ வீட்டுல சக்திக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க, இதுதான் என்னோட கடைசி ஆசன் வேற சொல்லிட்ட. இப்ப நீ எந்த ரூட்ட புடிச்சு உன்னோட பிளான செயல்படுத்த போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வர வர நீ என்ன பண்ற ஏது பண்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அத்தை, பொறுத்திருந்து பாருங்க. நடக்க போறது பெரிய சம்பவம். Thank you.
காயத்ரி, இப்படி நீ என் கூடவே நின்னுட்டு இருந்தா கடைசி வரைக்கும் நீ என் கூட தான் வாழ்க்கையை நடத்தணும். அங்க பாரு, சந்தோஷ் தம்பி யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருக்காரு. அவர் கூட போய் பேசு, அப்பதான் நீ ஒண்ணு சேரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும். காயத்ரி, என்ன நீ தயங்குற? போய் பேசு, போ காயத்ரி. ஐயோ, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆ, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் அப்புறம் கூப்பிடுறேன். நீ எதுக்கு இப்போ இங்கே வந்து நிற்கிற? நான் உன்னை கூப்பிட்டேனா? நான் உன்னை கூப்பிட்டா கூட இவ்வளோ கிட்ட வந்து நீ நிற்கக்கூடாது. குறைஞ்சது அஞ்சடி தள்ளி நின்று தான் நீ என்கிட்ட பேசணுமே, புரியுதா? புரியுது. சந்தோஷ், இந்த கோவிலில் ஒரு மரம் இருக்கு, அது ரொம்ப விசேஷமான மரமா. அதுல தொட்டில் கட்டி போட்டா குழந்தை இல்லாதவங்களுக்கு உடனே குழந்தை பிறந்துருமா. ஓ மேடம், அப்படி ஒரு பிளான் போடுறீங்களா? குழந்தை இல்லாததுக்கு தொட்டில் கட்டினா குழந்தை பிறக்கிற மரம் இருக்கிற மாதிரி, பொண்டாட்டிய டிவோர்ஸ் பண்ற மாதிரி ஏதாவது மரம் இருக்கான்னு சொல்லு. அங்க போய் எதை கட்ட சொன்னாலும் நான் கட்டிட்டு வரேன். ஆளும் மூஞ்சியும். சிவா சார், உங்களுக்கு இந்த கோயில் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு சக்தி. அப்படியா, எந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? சக்தி, நீ நம்ம வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டல் இருந்து இங்க வந்து என் அம்மாவோட நெத்தியில துப்பாக்கியை வச்சு எனக்கும் அனிதாவுக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்தினியே, நீ அந்த விஷயத்த தானே கேக்குற? ஆமா சார். வளசு எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அது மறந்து போனப்பதான் எனக்கும் அனிதாக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. அதெல்லாம் விடு, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் உன்கிட்ட மாறாம இருக்கிறது என்னன்னு தெரியுமா? கிட்டயா? இந்த அழகான சிரிப்பு மட்டும்தான். சக்தி, நீ வெக்கப்பட்டு தலை குனியும் போது இன்னும் அழகா இருக்க. சரிசக்தி, அனிதாவுக்காக இப்ப நாம ஏன் வெயிட் பண்ணணும்? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமே. சிவா சார், அனிதா அம்மாக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கிறப்ப நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது நல்லா இருக்குமா? அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல இருக்கிறவங்களையும் ருத்ராமாவையும் அது ரொம்ப கோவப்படுத்தும். நீ எப்பவுமே மத்தவங்க கஷ்டத்தை பத்தி மட்டும்தான் பேசுற. கடைசி வரைக்கும் நீ உன் வாழ்க்கையை வாழ போறதே இல்லையா? நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தனியா வாழ்றது வாழ்க்கை இல்ல. நம்ம ரெண்டு பேரோட சேர்ந்து கூட இருக்கிறவங்களும் சந்தோஷமா வாழணும், அதான வாழ்க்கை. ருத்ரா, நல்லா யோசிச்சியாமா? இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? நம்ம பொண்ணு அனிதாவோட கடைசி ஆசைய நாம நிறைவேற்றி வைக்கலன்னா நாம எதுக்கு பெத்தவங்கன்னு இருக்கோம்? நீங்க போய் எல்லாரையும் வர சொல்லுங்க. சரிமா. என்னங்க அந்த விஷயத்தை நீங்களே எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. சரி ருத்ரா, நான் இப்ப சொல்ல போற விஷயம்
உங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியாகவும் இருக்கலாம், இல்லை ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கலாம். இது நம்ம அனிதாவோட ஆசை. அந்த ஆசையை நாம் நிறைவேற்றி வைக்கணும். அந்த ஆசை என்னன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் சிவாக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுதான் அனிதாவோட ஆசையும். இவங்க சொல்றத நம்ப முடியலையே. அனிதா தான் அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினைக்கிறது, ஆனா அனிதாவே அவங்க ரெண்டு பேரும் சேரணும்னு சொல்றாங்க. ஒன்னும் புரியலையே. ஏன் இப்படி சொல்றாங்க? பாத்திய காயத்ரி, நான் தான் சொன்னேன்ல அவங்க ஏதோ பெருசா பிளான் போடுறாங்கன்னு. இப்ப இவங்க சொல்ற விஷயம் நம்புற மாதிரியா இருக்கு. இதுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு நம்ம ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்போம். அம்மா, நீ சொல்ற மாதிரி அமைதியாவே இருந்து என்ன நடக்குதுன்னு கவனிப்போம். அனிதா, டாடி, நீ போய் சிவாவையும் சக்தியும் கூட்டிட்டு வா. ஓகே டாடி. ஹே சக்தி, நான் பண்ற எல்லா நாடகமும் உன்னை பழிவாங்க தாண்டி. இந்த வாட்டி நான் போடுற நாடகத்துல கண்டிப்பா சிவா என் கழுத்துல தாலி கட்டுவான். அதுவும் உன் கையால எடுத்து கொடுத்து. சிவா, ஒண்ணும் இல்ல, உங்க ரெண்டு பேரையும் டாடி கூப்பிட்டாரு. வாங்க போலாம், வாங்க. ஆமா சிவா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சிவா, இப்ப நான் சொல்ல போறது உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஆனா அதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இது நம்ம அனிதாவோட ஆசை. அனிதா இப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம வீட்டுல கல்யாணம்னு சொன்னா எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என்ன பண்றது, இதை விட்டா எங்களுக்கும் வேற வழியே தெரியல. ஆஹா, மறுபடியும் என் கல்யாண பேச்சு எடுக்க போறாங்க போல. எனக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம்னு சொல்ல போறாங்களோ? இது அனிதாவோட கடைசி ஆசைன்னு சொல்லி என்னை வற்புறுத்துவாங்களோ? ருத்ராவும் நானும் நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். ஆமா சிவா, இது நம்ம அனிதாவோட ஆசை. அதனால இதை நாம தள்ளி போடவே முடியாது. உடனே நாம கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதுதான். என்ன இதுக்கே நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு பதட்டமாகறீங்க? இப்பவே இவ்வளவு பதட்டமாயிட்டா அப்போ உங்க கல்யாண தப்பும் இன்னும் அதிகமா டென்ஷன் ஆவீங்க போலயே. அனிதா, நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா சிவா, உனக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். Thank you.
என்ன சொல்றீங்க? ஆமா சிவா, இதுதான் அனிதாவோட கடைசி ஆசை. அனிதா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்ப திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? சிவா, நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். அந்த கடவுளுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும் போல. அதான் என்னை இவ்வளோ சீக்கிரமா கூப்பிடுறாரு. அதனால உன்னை பார்த்துக்க ஆள் வேணும்ல. சக்தியை விட்டா உன்னை பார்த்துக்க ஆளே கிடையாது. அதனாலதான் சக்தியை உன் தலையில கட்டிட்டேன். சந்தோஷமா?